ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां मयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारं भावितनो मुनिमध्यमाम् अस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनिरुमदिल्पुडेशूलयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்று விண்முழுதும் முயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர கணுனாளே. ஆழ்வார்கள் அனுபவம் இன்று ஒரு இறைச்சொல் கலியன் ஒளிமாலையிலே ஐந்தாம் பத்து பத்தாம் திருவாய் மொழி தீதரு நிலத்தொடு என்ற பதிகத்திலே விண்ணகரம் நண்ணு மனமே நண்ணு மனமே என்ற ஒரு ஈரச்சொல்லை அனுபவிக்க இருக்கிறோம். அதிகமான திவ்ய தேசங்களை பாடிய நம் கலியன் நந்திபுர விண்ணகரம் என்ற ஒரு சோழநாட்டு திருப்பதியை பாடுகிறார். நந்திபுர விண்ணகரத்தை பற்றி சொல்லும் பொழுது நந்திவர்மன் என்பவனால் அமைக்கப்பட்ட நகரம் என்று சொல்லப்படுகிறது, அல்லது நந்தி சாபம் பெற்றதாகவும் அந்த சாபம் இந்த திவ்ய தேசத்திலே விலகியாதாகவும் கூறப்படுகிறது. 108 திவ்ய தேசங்களிலே அரிமேய விண்ணகரம், வைகுந்த விண்ணகரம், ஸ்ரீராம விண்ணகரம், திருவிண்ணகரம், பரமேஸ்வர விண்ணகரம் இப்படியெல்லாம் பேசப்படுகிறது. இது நந்திபுர விண்ணகரம். இதிலே இந்த ஈரச்சொல் இதில் என்ன விசேஷம் என்று பார்த்தால், இந்த சந்தம் இந்த எதுகை மோனை மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரங்களிலே. அருமையான சந்தத்திலே நமக்கு கலியன் ஒளிமாலை கலிப்பூட்டுகிறது. நந்திபுர விண்ணகரம் நண்ணுமனமே நாதனுரைகின்ற நந்திபுர விண்ணகரம் நண்ணுமனமே தீதரு நில தொடரி காதிலொரு நீர் கழுவி தீதொரு நிலத்து தீது அரு நிலத்து தீதரு நிலத்தொடு தீதரு நிலத்தொடரி காதினொடு நீர் கழுவி சும்புமவையாய் மாசருமனத்தினொடு ரக்கமுடிரக்கையவையாய பெருமன் தாய்சர உழைந்து தயிர் உண்டு குடம் ஆடு தடமார்வத்தடை சேர் நாதமுறைகின்ற புகழ்நந்தி புற விண்ணகரம் நண்ணு மனமே நாதமுறைகின்ற நகர் நந்தி புற விண்ணகரம் நண்ணு மனமே. இந்த பாடலை பொருள் தெரியாமல் படித்தால் கூட நம்ம எறியாமல் கை கால் உடல் பாடி லாங்குவேஜ் சொல்வார்கள் தானாக துள்ள ஆரம்பிக்கும். தீதரு நிலத்தோடு தீதரு நிலத்தோடு எரி காலினோடு நீர் கழுவி நீர் கழுவி சும்பிமவையாய் பிரதிவி அப்போ தேயு வாயு ஆகாசம் என்று பூநிலா இரண்டுமாய் புனர்கின்ற நான்குமாய் தீநிலாய மூன்றுமாய் சிறந்த கார் இரண்டுமாய் மீலாயதொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய். திருச்செந்த விருத்தத்திலே மகிழ்ச்சிப்பிரான் அல்லது போல தீதரு நிலத்தொடரி காலினோடு நீர் கழுவி சம்புமவையாய் மாசரு மனத்தினொடு ரக்க முடிதிக்கையவை ஆய பெருமான். எம்பெருமான் மனத்துக்கு அவன்தான் தலைவன், உறக்கத்துக்கும் அவன்தான் தலைவன், மரணத்திற்கும் அவன்தான் தலைவன். ஆழ்வார்கள்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள், நல்குறவும் செல்கவும் நரகமும் சொர்க்கமுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் நம்ம ஆழ்வார் பேசுவார். தாய்சர உழைந்து தயிருண்டு குடமாடு தடுமாறு வதகை செயல் நாதனுரையின்ற நந்திபுர விண்ணகரம் நண்ணு மனமே தாய்சர உழைந்த தயிருண்டு குடமாடு தடமாறு வதகை சேர். கண்ணபிரான்
செய்கின்ற தவறுகளை பார்த்து தாய் யசோதை உன்னை கட்டி போட போகிறேன் என்று பயமுறுத்துகிறாராம். தாய் சேர உழைந்து தயிருண்டு அப்படி பயமுறுத்திய பொழுதும் போராதவன் போல் கிடந்தானே, ஒன்றும் தெரியாதும் போல் இருப்பானாம். தாய் விலகி சென்ற உடனே மீண்டும் அந்த தயிரையும் பாலையும் நெய்யையும் திருடுவானாம். தாய் சேர உழைந்து தயிருண்டு குடமாடு தடமார்வத்தகைசே, தயிரை உண்டானே நெய்யை உண்டானே பாலை உண்டானே, பயப்பட வேண்டாமா இல்லையாம், உண்டு விட்டு குடமாட்டு கொடுத்து எடுத்து ஆடுவானாம். அப்படிப்பட்ட நாதகுரையின் நகரம் நந்திபுரவின் நகரம் நன்னு மனமே உயும் வகை உண்டு சொல்ல செய்யிலுகேழும் மொழி யாமை மூனாள் மெய்யினளவே அமுது செய்யவள ஐயனவன் மேவு நகர்தான் மையவரி வண்டும் அது உண்டு கிளையோடு மலர் கிண்டியதன் மேல் நைவளம் நவீற்று போலில் நந்திபுர விண்ணகரம் கண்ணு மனமே உய்ய வகை உண்டு சொன்ன செய்யுளுலகேழு மொழியாமை முனநாள். உலகத்திலே பிரளயம் ஏற்பட்டது. அப்படி பிரளயம் ஏற்பட்ட பொழுது உலகம் முழுதும் நீராலே நனைந்தது. உய்யு வகை உண்டு இந்த உலகத்திலே உய்யும் வகை உண்டா என்று கேட்டால் இதற்கு உண்டு என்று சொல்கிறார். உய்யும் வகை உண்டு, ஏனெஞ்சே நான் சொல்வதை கேட்டால் உனக்கு உஜ்ஜீவிக்க வழி உண்டு என்று சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? உய்யும் வகை உண்டு சொன செய்கிற உலகேழு மொழியாமை முனநாள் மெய்யினியதேயமுதுவன் மையவரி வண்டு மது உண்டு கிளையோடு மலர் கிண்டியதன் மேல் நைவள நவிற்று பொடி நந்தி புறவின் நகரம் நன்னு மனமே. இந்த உலகத்தை பூர பகவான் உண்டானாம். ஒரு அற்புதமான கருத்தை இங்கே பதிவு செய்கிறார் அற்கலியன். உலகம் முழுவதும் உண்டார். அப்படி உலகம் முழுவதும் உண்ட பொழுது பாம்பு இரையை முழுங்கி விட்டால் வயிறு பெரியதாக இருக்கும். ஆனால் எம்பெருமான் உலகம் முழுதும் உண்டுகிறான். ஒரு மலை அல்ல ஏழு மலை, மஞ்சாடு வரை ஏழும் கடல்கள் ஏழும், ஏழு கடல்கள் ஏழு தீவுகள் ஏழு மலைகள் அத்தனையும் உண்கிறான். ஆனால் எங்கே படுத்து கிடக்கிறானாம்? அலிலை மேல் பாலகனாய் அன்றுலகமுண்டவனே, உலகத்தை உண்டவன் ஆளிலே படுத்திருக்கிறான். சரி, பெரிய ஆலையிலா இருக்குமோ, முத்தி ஆலையிலா இருக்குமோ? ஆழம் ஆழமரம் செடி அதாவது தண்டு இலை. ஆனால் எம்பெருமான் இங்கே படுத்திருக்கிறானா? தளிர் ஆழம் தளிரிலே படுத்திருக்கிறான். பட்டச பத்திரச புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி என்று பேசுவார். இங்க என்ன சொல்லுகிறார் நம்முடைய கலியன்? மெய்யினளவே அமுது செய்யவள ஐயனவன் உலகம் ஏழு மொழியாள், உலகம் பூரா உண்டார். ஆனால் எப்படி இருக்கிறதாம்? இவனுடைய சிறிய பாலகனாக குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த வயிற்று அத்தனை அடங்கி விட்டதாம். சுருக்குவார இன்றிய சுருக்கினாய் அதன்றியும் பெருக்குவார இன்றிய பெருக்கினாய் பேசுவார். அடுத்த பாடலே இதை பற்றிய விவரத்தை அழகா சொல்லுகிறார். உம்பருள ஏழு கடல் ஏழு மலை ஏழு மொழி யாமை முனநாள், உம்பருள ஏழு கடல் ஏழு மலை ஏழு மொழி யாமை முனநாள், தம்போர்கள் தம் பொன் வயிறளவு முண்டவை மோமிந்த தட மார்வர் தகை சேர் வம்பு மலர்கின்ற போழில் பைம்பொல் வரு தும்பி மணி கங்குள் வயல் சூழ் நம்ப நுரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் அண்ணு மனமே, உம்பருல எழு கடல் எழு மலை எழு மொழி அமை முனரை, உம்பருலகேழு கடல் ஏழு
மலையேழ் ஒழியாமை முனனார். ஒன்றும் விடாமல், எதையும் பாக்கி வைக்காமல் அத்தனையும் உண்டானாம். உம்பருலகேழு பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகாலோகம் ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் கீழே உள்ள அத்தல விதல சுதல ரசாதல மகாதல பாதாளம் அத்தல விதல சுதல நிதல கலாதல ரசாதல பாதாளம் என்று இப்படி 7-14 உலகங்கள். அடுத்தது கடல்கள், லவண சமுத்திரம், இத்தி சமுத்திரம், சுடா சமுத்திரம், சக்தி சமுத்திரம், கதி சமுத்திரம், க்ஷீர சமுத்திரம், அதாவது உப்பு கடல், கருப்பங்கடல், தேன்கடல், நெய்க்கடல், தயிர்க்கடல், பார்க்கடல், புனற்கடல், எம்பெருமான் கருணைக்கடல், 7 மலைகள், இமய பர்வதம், மந்தர பர்வதம், கைலாச பர்வதம், விந்திய பர்வதம், நிஷித பர்வதம், ஏமகூட பர்வதம், நீலகிரி, இப்படியாக 7 பர்வதங்கள் அத்தனையும் எம்பெருமான் உண்டான். உம்பருளகேழு கடலேழு மலையேழு மொழியாமை முனனல் கம்பொன் வயிறார் அழகு முண்டவையுமைந்த தடமாழ்வர் தகைசேர் வம்பு மலர்கின்ற பொழில் பைம்பல் வருதும் பிமணி கங்குள் வயல் சூ நம்பனுரைகின்ற நகர் நந்தி புறவின் நகர நன்னு மனமே மூலவெறி சிந்தி முனிவெய்தியமர் செய்துமென வந்த அசுரர் தோளும் அவர் தாளும் முடியோடு பொடியாக நொடியாமளவிதான் மூலவெறி சிந்தி முனிவெய்தியமர் செய்து மின் வந்த அசுரர் தோளும் அவர் தாளும் முடியோடு பொடியாக நொடியா அளவெய்தான் பாடும் அறிவில்லும் வளையாழி கதை சங்கம் இவையங்கையுடையான் நாடு முறையின்ற நகர் நந்தி புறவில் நகரம் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ. இந்த ஒரு ஸ்லோகத்திலே எப்படி எல்லா ஆயுதங்களும் வருகிறதோ அப்படி இங்கே வாழும் வரி வில்லும் வளையாழி கதை சங்கம் இவையங்கையுடைய நான்கும் வாழ் சாங்கமாகிய வில் சக்கரம் சங்கு கதை இப்படி ஆயுதங்களை கொண்டிருக்கிறானாம். வாழும் வரிவில்லும் வளையாழி கதை சங்கம் இவையங்கையுடைய நாலு முறையில் கனகர் நந்தி புறவில் நகரம் நன்னு மனமே. இந்த ஆயுதம் இதற்காக பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துர்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாம் யுகே யுகே. எம்பெருமான் அரக்கர்களை அழிப்பதற்காக மூலவெறி சிந்தி முனி வெயிறி அமர் செய்துமென வந்த சுரர் போலும் அவர் தாழு முடியோடு பொடியாக நொடியாமளவைதான். ராமாவதாரத்தை பற்றி இந்த நந்திபுர விண்ணகரத்து பெருமானை பற்றி பார்க்கும் பொழுது அந்த சரித்திரத்தை இடித்து பேசுகிறார் கலியர். தம்பியோடு தாம் ஒருவர் தன் துணை வீக்காதல் துணையாக முனநாள் தம்பியோடு தாம் ஒருவர் தன் துணை வீக்காதல் துணையாக முனநாள் எந்தியரி காதக மூலாவும் அவர் தாமினிது மேவு நகர்த்தான் எம்பியேரி கானக மூலா முகவர் தாமினிது மேவு நகர்தான் கொம்பு கூறி கொண்டு குயில் குவமயிலாலும் மெழிலார் புறவு சே நம்பியுரைகின்ற நகர் நந்தி புறவில் நகரோ நன்னு மனமே. தம்பியோடு தாமோருவர் தந்தோனை வீ காதல் துணையாக முனநாள் எம்பி எரி கனக மூலாவும் அவர் தாமீனிது மேவு நகர்தான் கொம்பு குறி கொம்பு குயில் குவ மயிலாலு மொயிலால் புறவு சே நம்பியுரைகின்ற நகர் நந்தி புறவின் நகரோ நன்னு மனமே. மனமே, ராமாவத காலத்திலே ஆயுஷூர் உலகமெல்லாம் பரதநேயாளினி போய் தாழரும் சடைகள் தாங்கி தாண்டரும் தவமேற்கொண்டு
பூலிவன் காணனி புண்ணிய துணைகளாடி ஏழு இரண்டு ஆண்டின் வா என்று சொன்னாளே ராமனை மட்டும்தானே சொன்னாள். ஆனால் லக்ஷ்மண பெருமாள் நானும் வருவேன் என்றான். ராமன் வரவேண்டாம் என்றான். நீருளதெனினுள பூவும் மீனமோ எம்பெருமாளத்திலே தம்பி பேசுகிறான், ஐயா மீன் என்பது தண்ணீர் இல்லாமல் வாழுமா மத்ஸ்யானா முதகம் பலம் ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர் என்று சொல்வார்களே. எனவே தம்பி கிளம்புகிறான் நம்பியோடு. தாரம் சீதா பிராட்டி, நீ வரவேண்டாம் சீதே துக்ககரம் மனம் என்று சொல்லுகிறான் ராமபிரான். ஆனால் சீதை சொல்லுகிறாள், ராமா எங்கு செல்லுகிறாய்? காட்டிற்கு செல்லுகிறாய். காட்டிலே வேடல் வேடத்தி கூட குறவன் குடத்தி கூட ஏன் முனிவர்கள் கூட மனைவியோடு தான் இருக்கிறார்கள். என்னை உனக்கு திருமணம் செய்து கொடுத்து உன்னையும் என்னையும் நினைத்தார்கள். ஆனால் நீ என்னை பிரிந்து செல்ல நினைக்கிறாய். இதுக்கு காரணம் என்ன கூறுகிறாய்? புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், கொடிய மிருகங்கள் இருக்கும் என்று சொல்லுகிறாய். என்னுடைய அப்பா ஜனக மகாராஜா ஒரு அப்பாவி ஏமாந்து விட்டார். உன்னை ஆண் என்று நினைத்து, ஆண் பிள்ளை என்று நினைத்து அந்த சிவதனுசை பல ஆயிரம் வீரர்கள் இழுத்து வந்த சிவதனுசை உடைத்தா என்ற காரணத்தினாலே நீ ஒரு பெரிய வீரன் என்று நினைத்து கொண்டு உனக்கு என்னை திருமணம் செய்து கொடுத்தார். ஆனால் நீ கோழையைப் போல என்னை விட்டுவிட்டு செல்ல பார்க்கிறாய். இப்போதான் எனக்கு தெரிகிறது, நீ ஆண் உருவத்திலே உள்ள ஒரு பெண். எவ்வளவு கடுமையான வார்த்தையை சொல்லுகிறாள், ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம். இப்படி சொன்ன உடனே ராமபிரான் அழைத்து செல்கிறார். இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு ஒரு வரியிலே சொல்லுகிறார் கலியன், தம்பியோடு தாமோருவர் தன் தூணைவி காதல் துணையாக மூணாள் வெம்பியரி கனக மூலாவும் அவர் தமிழ் வேவு நகர்தான். இன்னும் அற்புதமா ஒரு வார்த்தை சொல்கிறார், காட்டிற்கு கஷ்டப்பட்டு போய் கஷ்டப்பட்டவர்கள் இப்போது இனிதாக இங்கே இருக்கிறார்களாம். வெம்பி ஏரி கனக மூலாமும் அவர் தாம் இனிதுமே நகர்தான். எது அது? கொம்பு கூதி கொண்டு கோயில் கூவ மயிலாலு மொழியிலால் பூரவு ஷேர் நம்பியூரைகின்ற நகர் நந்தி பூரவி நகரோ நண்ணு மனமே. இது ராமாவதாரம். இப்போது கிருஷ்ணாவதாரத்துக்கு வருகிறார். இந்த நந்திபுர விண்ணகரத்திலே இருக்கும் பெருமானை கண்ணனோடு ஒப்பிட்டு பேசுகிறார். அந்த நந்தகோபன் கண்ணனை மகனாக பெற்றார். அது ஒரு அதிர்ஷ்டம், எதிர்பாராதது. நந்தகோபனுக்கு உண்டான துயரங்கள் நீங்கும் பொருட்டு எம்பெருமான் ஒரே இரவிலே வசுதேவருக்கு மகனாக பிறந்தவன் நந்தகோபன் மகனாக மாறுகிறார். இதை இங்கே பதிவு செய்கிறார். தந்தை மனமுந்து துயநந்த நிருள் வந்த விருநந்தன் மதலை எந்த இவர் என்ற மலர் கந்த மலர் கொண்டு தொட நின்ற நகர்தான் மந்த முழவோசை மழையாக விழுகார்மயில்கள் ஆடு போயில் சூர் நந்தி பணி செய்த நகர் நந்தி புறவின் நகர் நண்ணு மனமே. தந்தை மனமுந்து துயிர் நந்த இருள் வந்த விருள் நந்தன் மதலை எந்த இளநின்ற மலர் கந்த மலர் கொண்டு தொட நின்ற நகர்தான் மந்த முழவோசை மழையாக வேறு கார்மயில்கள் ஆடு போனில் சூ நந்தி பணி செய்த நகர் நந்தி புறவில் நகரும் நன்னு மனமே நன்னு மனமே நன்னு மனமே. மனதாலேயாவது நீ நின்றுடனே போக முடியாது. தந்தை மனமுந்து துயர்நந்த இருள் வந்த விரல் நந்தன் மதலை தந்தைய மனசிலே துயரம் வந்ததாம். எம்பெருமான் நமக்கு மகனாக பிறப்பானா என்று அதை நீக்குவதற்காக இருளிலே வந்தானாம் ஒளியான கண்ணன். எந்த இவர் என்ற அமரர் கந்த மலர் கொண்டு தொழ நின்ற நகர்தான். ஆனால் நந்தகோபனை தந்தையாக கொண்டு அந்த கோபுரத்திலே பிறந்தவன் இங்கு எப்படி இருக்கிறானா? வரக்கூடிய அத்தனை விண்ணவர்களும் தேவர்களும்
தந்தை என்று தொழுகிறார்களாம். எந்தை இவன் என்ற மலர் கந்த மலர் கொண்டு தொழ நின்ற நகர்தான் மந்த முழ ஓசை மலையாக விழுக்கார்மயில்களாடு பொது. ஒரு அருமையான இயற்கை காட்சி. இங்க என்ன ஆகிறது, அந்த கோயிலே மிருதங்கம் வாசிக்கிறார்கள், மத்தளம் வாசிக்கிறார்கள். அந்த மத்தள ஓசையை பார்த்து இது மழை ஓசை என்று எண்ணிக்கொண்டு மயில்கள் ஆட ஆரம்பித்து விட்டனவாம். மந்த முழ ஓசை மழையாக விழுக்கார் மயில்கள் ஆடு பொழில் சூர் நந்தி பணி செய்தர் நந்தி பணி செய்த நகர் நந்தி புறவின் நகரம் நன்னு மனமே எண்ணில் நினைவெய்தீனி இல்லை என்று முனி ஆளர் திருவார் பண்ணில் மணி சீதமோடு படியவரோடு கூட எழில மண்ணில் இது போல நகர் இல்லையனவானவர்கள் மண்ணில் இது போல நகர் இல்லையனவானவர்கள் தாம் மலர்கள் தூள் நன்னி கூறுகின்ற நகர் நந்திபுரவின் நகரம் நன்னு மனமே நன்னியுரைகின்ற நகர் நந்திபுரவின் நகரம் நன்னு மனமே நபூதோ நபவிஷ்யதி வெங்கடாத்ரி சம்ஸ்தானம் என்றெல்லாம் சொல்லுவார். மண்ணில் இது போல நகர் இல்லையனவானவர்கள் தாம் மலர்கள் தூய் நன்னியுரைகின்ற நகர் நந்திபுரவின் நகரம் நன்னு மனமே. இங்க இருக்கிற இறைவனை போல வேறு இறைவன் கிடையாது, இந்த ஊரை போல வேற உலகம் கிடையாது என்று சொல்கிறார். வங்கமாலி பவ்வமது மாமுகடி உச்சி புக மிக்க பெருநீர் அங்கமழி அரவணாதனைதலை சூடுமதி அரடிதியேல் பொங்கு புனலுண்டு மணி கங்கிலிரு சீருமொழி எங்கும் உளதால் நங்கள் பெருமானுரையும் நந்திபுரவின் நகரோ நன்னுமனமே 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 நந்திபுரவின் நகரோ நன்னுமனமே. எப்படி இருக்கிறது, வங்கமலி பௌவ மது மாமுகடி நுச்சு புகமிக்க பெருநீர். கடலானது பூமியை அழித்துக் கொண்டு ஆகாயம் அளவுக்கு செல்லுகிறது பழைய காலம். அப்போது உலகம் கூட அழிந்து விடும். ஆனாலும் எம்பெருமானை நினைத்திருக்கிற அடியார்கள் அழிய மாட்டார்களாம். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் என்றான் வள்ளுவர். வங்கமலி பௌவம் அது மா முகடின் உச்சி புகமிக்க பெருநீர் அங்கமழியார் அவனதானே தலை சூடுமடியார் அறிதியேல் அவன் ஆணை போட்டிருக்கிறானாம். என்னடியார் அழிய மாட்டமே பக்தா பிரணசதி பொங்கு புனல் உண்டு மணி கங்குளிரு சீரு மொழி எங்கு முழத இரவை பகலாக்கும் மணிகள் அருமையான மணிகள் வைதூரியங்கள் ஓமேதங்கள் புஷ்கராக புஷ்பராகம் மரகதம் மாணிக்கம் என்ற ஒளிகள் என்ன செய்கிறதா, இரவு கால சீருட்டை பகலாக மாற்றுகிறதா. பொங்கு புனல் உந்து மணி கங்குளிரு சீரு மொழி எங்கு முழதால் நங்கள் பெருமானூரையும் நந்திபுரவில் நகரோ நனுமனவே. இப்படியாக அந்த நந்திபுர விண்ணகரத்தை பற்றி கரியன் ஒளி மாலையிலே பேசுகிறார். இறுதியாக பாடலை முடிக்கிறார். நரைசை போலில் மழை தவரும் நந்திபுர விண்ணகரம் நன்னியுறையும் நரைசை போலில் மழை தவரும் நந்திபுர விண்ணகரம் நன்னியுறையும் உரைகள் புகழாழி கழி சங்கமவை அங்கையுடையானை ஒளி சேர் கரைவளரும் வேல் வல்ல கலியன் ஒளி மாலை இவை ஐந்தும் ஐந்தும் கரைவளரும் வேல் வல்ல கலியன் ஒளி மாலை இவை ஐந்தும் ஐந்தும் முறையில் இவை பயிலவல அடியவர்கள் கொடுவினைகள் முழுதகலுமே முறையில் இவை பயிலவல அடியவர்கள் கொடுவினைகள் முழுதகலுமே கொடுவினைகள் முழுதகலுமே. அற்புதமான கலியன் ஒளி மாலையிலே நந்தி போற விண்ணகரம் நண்ணுங்கள் அடையுங்கள் என்ற ஒரு அற்புதமான அமுதத்தை பார்த்தோம். தொடர்ந்து பார்ப்போம். ராமன எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புன்னையை நாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீனினும் துள்ளிட தென்றரும் தென்னையும் சூண்டிடவே
வானவர் கை தொட வண்டி நமார்த்திட வாழ்த்தொலி சூழ் பகுழாரண்யமே மங்களாசாதனவரே மதாச்சாரிய பூர்வோகமை சர்வைஷபூர்வைராச்சாரியை பக்ருதாயாத்து மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.